வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பூமி தாய்க்கு நன்றி தெரிவிக்கும் நாளாகவும் அறுவடை திருநாளாகவும் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். 6 புதிய வந்தே பாரத் ரயில் சேவைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஜார்க்கண்ட் மாநிலத்தில் காணொலி மூலம் தொடங்கி வைத்தார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் மாவட்டத்தில் நேரிட்ட கட்டிட விபத்தில் 10 பேர் உயிரிழந்தனர். ISL கால்பந்து போட்டியில் கேரள அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 6 புதிய வந்தே பாரத் ரயில் சேவைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி மூலம் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் இன்று காலை ராஞ்சி விமான நிலையம் வந்தடைந்தார். மோசமான வானிலை காரணமாக அங்கிருந்து ஜாம்ஷெட்பூர் செல்வதாக இருந்த அவரது பயணம் ரத்தான நிலையில் விமான நிலையத்தில் இருந்தவாறே காணொலி வாயிலாக இந்நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றார். இதனைத் தொடர்ந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் பயன்பெறும் மக்களுக்கு காணொலி வாயிலாக 32 கோடி ரூபாய் முதல் தவணை தொகையை விடுவித்தார். மேலும் டாடா நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் மத்திய அரசு மூலம் மேற்கொள்ளப்படவிருக்கும் பல்வேறு திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார். நிறைவுற்ற திட்டப்பணிகளையும் பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். இதற்கிடையே ஜம்ஷெட்பூர், ராஞ்சி, ராம்கர் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று கனமழை தொடரும் என்றும் இதன் காரணமாக அப்பகுதிகளில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேசிய பொறியாளர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டில் நீர் மின் சக்தி திட்டங்களை செயல்படுத்துவதற்கு உறுதுணையாக இருந்த சர் விஸ்வேஸ்வரய்யாவை நினைவுகூரும் வகையில் அவரது பிறந்த தினமான இன்று பொறியாளர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், நாட்டின் முன்னேற்றத்தில் சர் விஸ்வேஸ்வரய்யா ஆற்றியுள்ள பங்களிப்பு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் பல்வேறு துறைகளில் சவால்களை எதிர்கொண்டு பல புதுமைகளையும் முன்னேற்றத்தையும் பொறியாளர்கள் ஏற்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். பொறியாளர் தினத்தையொட்டி காணொலி ஒன்றையும் பிரதமர் தமது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். ஓணம் பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அறுவடையை கொண்டாடும் விதமாகவும் பூமி தாய்க்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் ஓணம் பண்டிகை அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், அனைத்து சமூகத்தினரையும் ஒன்றிணைப்பதாக ஓணம் பண்டிகை திகழ்கிறது என்று கூறியுள்ளார். இரக்கம் மற்றும் தியாகத்தின் மதிப்பினை நினைவூட்டும் வகையில் இப்பண்டிகை உள்ளது என்றும் திரு ஜெக்தீப் தங்கர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், நாட்டு மக்கள் அனைவரும் அமைதியும் நலமும் வளமும் பெற வேண்டும் என்று வாழ்த்தியுள்ளார். கேரள மாநிலத்தின் செழுமையான கலாச்சாரத்தை கொண்டாடும் வகையில் இப்பண்டிகை அமைந்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இப்பண்டிகையொட்டி மக்களவை காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சியையும் புதிய தொடக்கங்களையும் தருவதாக இப்பண்டிகை அமையும் என்று தெரிவித்துள்ளார். தூர்தர்ஷன் தொலைக்காட்சி சேவை தொடங்கப்பட்டு இன்றுடன் 65 ஆண்டுகள் நிறைவடைகிறது. 1959 செப்டம்பர் 15 இச்சேவை தொடங்கப்பட்டது. இதனை முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராஜேந்திர பிரசாத் தொடங்கி வைத்தார். அகில இந்திய வானொலியின் ஒரு பகுதியாக இயங்கி வந்த இந்த தொலைக்காட்சி சேவை 1976 ஏப்ரல் 1 தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் கீழ் தனிப்பிரிவாக கொண்டுவரப்பட்டது. தற்போது பிரசார் பாரதி அமைப்பின் கீழ் இச்சேவை செயல்பட்டு வருகிறது. இதன் கீழ் 35 சேட்டலைட் சேனல்கள், 6 அகில இந்திய சேனல்கள் மற்றும் 22 மண்டல ஒலிபரப்பிற்கான சேனல்களும் இயங்கி வருகின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள். இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல. பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது. சிறார்களுக்கு எதிரான குற்ற செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் சட்ட பிரிவுகள். 7 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடயவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை. தமிழக முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அறிஞர் அண்ணா சமூகத்தில் பல்வேறு மாற்றங்களை உருவாக்கியதாக தெரிவித்துள்ளார்.
நெல்லை மாவட்டம் சமூகரங்கரபுரத்தில் அமைந்துள்ள அன்னாரது சிலைக்கு தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். காஞ்சிபுரத்தில் அவர் வாழ்ந்த இல்லத்தில் அமைக்கப்பட்டுள்ள அன்னாரது திருவுருவச் சிலைக்கு அரசு சார்பில் மாநில அமைச்சர் திரு தாமு அன்பரசன் இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அஇஅதிமுக சார்பிலும் அக்கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கடந்த 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்ட நிலையில் அவ்வழிபாட்டுக்காக வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் இன்று தமிழகம் முழுவதும் நீர்நிலைகளில் கரைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்வை அமைதியாக மேற்கொள்ளும் வகையில் மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிகழ்வின் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இன்று மாலை விநாயகர் சிலை ஊர்வலம் நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இன்று விநாயகர் சிலைகள் ஊர்வலம் நடத்தப்பட உள்ளது. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி மாவட்டம் முழுவதும் 431 இடங்களில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டு வந்தது. மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் வெவ்வேறு தினங்களில் விநாயகர் சிலைகள் ஆற்றில் கரைக்கப்பட்டது. இதன் இறுதியாக இன்று மாலை 5 மணிக்கு மன்னார்குடியில் விநாயகர் சிலைகள் ஊர்வலம் நடத்தப்பட உள்ளது. சுமார் 30க்கும் மேற்பட்ட பிரம்மாண்ட விநாயகர் சிலைகள் மேலதாள வாத்தியங்களுடன் பக்தர்களால் இந்த ஊர்வலத்தில் கொண்டுவரப்பட உள்ளது. மன்னார்குடியிலிருந்து ஆர் விஜயகுமார். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் மாவட்டத்தில் நேரிட்ட கட்டிட விபத்தில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். லோஹியா நகர்பகுதியில் உள்ள 3 அடுக்கு கட்டிடம் சீர்குலைந்து விழுந்ததில் இவ்விபத்து நேரிட்டதாக அம்மாவட்ட ஆட்சியர் திரு தீபக் மீனா தெரிவித்துள்ளார். விபத்து நேரிட்டபோது அக்கட்டிடத்தில் சுமார் 15 பேர் வரை இருந்ததாகவும் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் ஒன்றிணைந்து நேற்றிரவு முழுவதும் மீட்பு பணியில் ஈடுபட்டனர் என்று அவர் கூறியுள்ளார். மீட்பு பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் காயமடைந்தவர்களுக்கு மருத்துவமனைகளில் சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் ஆட்சியர் தெரிவித்துள்ளார். ஹைதி நாட்டில் எரிபொருள் ஏற்றிச் சென்ற வாகனம் ஒன்று வெடித்ததில் 16 பேர் உயிரிழந்தனர், 40 பேர் காயமடைந்தனர். காலபாசியர் என்னும் இடத்தில் அந்த வாகனத்திலிருந்து சட்டவிரோதமாக எரிபொருளை எடுக்க சில முயற்சித்தபோது இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு செய்தி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து அந்நாட்டு பிரதமர் கேரி கலோனி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த விபத்து தம்மை வருத்தத்தில் ஆழ்த்தியிருப்பதாகவும் இது தொடர்பான விவரங்களை அதிகாரிகளிடம் கேட்டறிந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கம், ஒடிசா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை முதல் அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படவும் வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. சத்தீஸ்கர், கிழக்கு மத்திய பிரதேசம், ஆந்திரப்பிரதேசம், சிக்கிம், பீகார், உத்தரப்பிரதேசம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, அசாம், மேகாலயா மாநிலங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு அதிகனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு வங்கக்கடல் மற்றும் மேற்கு வங்கம், ஒடிசா கடலோர பகுதிகளில் மீனவர்கள் அடுத்த 2 நாட்களுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ISL கால்பந்து போட்டியில் கேரள அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. கொச்சியில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தேசிய அளவிலான ஹாக்கி பயிற்சி முகாம் பெங்களூருவில் இன்று முதல் அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்க உள்ள 33 பேர் கொண்ட இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் நவம்பர் மாதம் பீகாரில் நடைபெறவுள்ள ஆசிய மகளிர் சாம்பியன் கோப்பைக்கான ஹாக்கி போட்டிக்கு அணியை தயார் செய்யவும் வகையில் இந்த பயிற்சி முகாம் நடைபெறவுள்ளது. ஆசிய கோப்பை ஹாக்கி சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை எதிர்கொள்கிறது. சீனாவில் உள்ள ஹலன்பரில் நாளை இப்போட்டி நடைபெறவுள்ளது. மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் பாகிஸ்தான் சீனாவை எதிர்கொள்கிறது. துனிஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் கரண் சிங் பிரிட்டனின் ஈவன் லம்ஸ்டனை எதிர்கொள்கிறார். இன்று மாலை 4:30 இப்போட்டி நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பூமி தாய்க்கு நன்றி தெரிவிக்கும் நாளாகவும் அறுவடை திருநாளாகவும் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். 6 புதிய வந்தே பாரத் ரயில் சேவைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஜார்க்கண்ட் மாநிலத்தில் காணொலி மூலம் தொடங்கி வைத்தார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் மாவட்டத்தில் நேரிட்ட கட்டிட விபத்தில் 10 பேர் உயிரிழந்தனர். ISL கால்பந்து போட்டியில் கேரள அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.